காதலன் படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், காதல் எல்லாத்தையும் தாங்கும், எதையும் தாங்குற சக்தியை கொடுக்கும் அப்படின்லாம் ஒரு டைலாக் வரும். காதலுக்கு வந்து பவுண்டரிஸ் கிடையாது, நம்ம நிறைய பேசியிருக்கோம். கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் 2000 வந்த படம், அதில் இரண்டு காதல்கள், ஒன்று சௌமியா அண்ட் மனோகர் இரண்டு பேருக்குமான காதல், ஒரு துரதிருஷ்டசாலியான ஒரு பெண், எதிர்காலத்தில் வந்து டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு பையன், இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு காதல். அதை ஒரு ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு பார்ட்டில் பேசியிருக்கோம், அந்த லவ்வை பற்றி பேசியிருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, அதே படத்தில் வந்த பாலா அண்ட் மீனாட்சி, அதாவது மம்முட்டி அண்ட் ஐஸ்வர்யா ராய்க்கு இருக்கக்கூடிய காதலும், அது எப்படி தோன்றுச்சு, அதுக்கான பிரச்சனை என்ன சந்திச்சு, அதை எப்படி சேர்ந்துச்சு அப்படின்றத பேச போகிறோம். ஸோ பாலா அண்டு மீனாட்சி அப்படின்னும் போது, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய பிரச்சனைகளையும் நிறைய எதிர்ப்புகளையும் அது சந்தி, எதிர்ப்புனா நாட் சாட்டிஸ்ஃபைட், ஜோடி மாற்றிட்டாங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அந்த படத்தை நீங்கள் இப்போ நீங்கள் திரும்ப பார்க்கும்போது இது இதுக்கு கரெக்டாக இருக்கும், இது கூட சேர்ந்து தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, பாலா அண்ட் மீனாட்சி இந்த ரெண்டு பேருமே வந்து எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க, லைஃபோட எக்ஸ்ட்ரீம் போய், அதாவது எப்பயுமே கிட்ட இருக்கும்போது உங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியவே தெரியும், லவ்வை பொறுத்தவரையும் அது பிரியும்போது அதை ஏற்படுத்துகிற வழியை கொடுக்கும்போது, அனாதரவாக நிற்கும்போது, ஏதோ ஒரு கை வந்து உங்களை பிடிக்கும்போது, அவன் வந்து கடவுளாகவும் அவன் தெய்வமாகவும் அவன் காதலனாவும் அவன் காதலியாவா, அதுதான் காதல். அதை பற்றின எக்ஸ்டென்ஷன் அண்ட் பிரீஃப்னஸ் அதுதான் இப்போ பேச போகிறோம். அதுக்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன்ல பாலா அண்ட் மீனாட்சி, மம்முட்டி அண்ட் ஐஸ்வர்யா, ரெண்டு ஐஸ்வர்யா ரெண்டு பேருடைய லவ், அதுக்கான இன்ட்ரோ, அதெல்லாம் பேச போகிறோம். ஸ்டே டியூன். பாலா, பாலா யாருன்னா மம்முட்டி, மீனாட்சி யாருன்னா ஐஸ்வர்யா. உங்களுக்கு வந்து படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாலா வந்து ஒரு மேஜர், அவருக்கு ஒரு கால் கிடையாது, ஒரு கால் இழந்தவர், ஃபைபர் கால், செயற்கை காலோட வந்து ஒரு பாலா ப்ளூம்ஸ் சம்திங் அந்த மாதிரி, இந்த என்னது ஆர்கிட் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆள், மேஜரு, சரக்கு ஃபுல்லாக சரக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய், அவங்களுக்கு வந்து ஸ்ரீவித்யா அம்மா, அக்கா வந்து தபு, தங்கச்சி ஒரு தங்கச்சி இருக்காங்க, ஒரு வயசான தாத்தா இருக்காங்க, ஒரு வேலைக்காரமாக இருக்கிறாங்க. இதுதான் வந்து, அதுவும் வந்து காரைக்குடியில் இருக்கிற பெரிய பண்ணை வீட்டில் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இது இப்படி ஒரு விஷயம். ஸோ அந்த அதாவது பாலாவுடைய ரிலேஷன் மணிவண்ணன். ஸோ மணிவண்ணன் யாருன்னா மம்முட்டியோட சொந்தக்காரர். பாலாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, ஐ மீன் அவங்களுக்கு வந்து கல்யாணம் சீக்கிரமாக பண்ணி பார்க்கணும்னு அசானா 40 கிட்ட போயிடுச்சு வயசு, இன்னும் அதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு நரச்ச முடி வந்துடுச்சுன்ற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அவர் மேஜராக இருந்தார், கால் இல்லை, இப்படி ஒரு சுச்சுவேஷன், அவருக்கு சரக்கில் இருக்கிறார், அடிக்டாக இருக்கார் அப்படின்றது தான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி, மீனாட்சியினுடைய எண்ணம் வந்து ப்ராடு, தான் அழகி, அதே மாதிரி தன்னை வந்து ஒரு ராஜகுமாரன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போவோம் அப்படின்றது மீனாட்சியுடைய ஒரு பெரிய நம்பிக்கை. ஸோ இப்போ இந்த கதை வந்து மூவ் ஆகுது. தான் வீட்டில் கொலு ஃபங்க்ஷன் வைக்கும்போது அதில் நிறைய பொண்ணுங்க வரும்போது ஏதாவது ஒரு வகையில் வந்து பாலாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதும், வரும்போது ஏதாவது தகையும் அப்படின்றது தான் வந்து மணிவண்ணனுடைய ஐடியாலஜி. ஸோ மணிவண்ணன் வீட்டில் கொலுவுக்கு வந்து நேராக போய் ஸ்ரீவிதா வீட்டில் கூப்பிடுவார், உங்கள் வீட்டில் பசங்கள்லாம் கூட்டு வந்து பாட வைங்க, அங்கே யாராவது 4-5 ஆம்பளை பசங்களாம் வரும்போது அது வந்து அங்கே எங்கேயாவது ஒரு கல்யாணம் தகையும், ஏன்னா உங்கள் பொண்ணு பெரிய பொண்ணுங்க நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க மாப்பிள்ளை, ஏற்கனவே வந்து துரதிருஷ்டசாலின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் போய் கூப்பிடுவார். இங்கே தான் வந்து அந்த கண்ணாமூச்சி ஏனடா அந்த சாங் வரும்னு வச்சுக்காங்களேன். இதுக்கு முன்னாடி வரை பாலாவை பற்றி நம்மளுக்கு பெருசாக தெரியாது. பாலா கல்யாணம் ஆகலை, ஒரு சரக்கு அடிச்சிட்டு இருக்காப்புல, எல்லாருக்கிட்டே எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காப்புல, கல்யாணம் அப்படின்னும் போது இந்த வயசுலேயே அப்படின்னு அந்த அவங்க கூட வேலை செய்கிற அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களும் சொல்லுவாங்க. அப்படி தான், அதான் பாலா. பாலா பற்றினா நம்மளுக்கு தெரியாது, பாலாவுக்கு ஏன் கால் போச்சு, எப்படி போச்சு, என்ன எதுவுமே தெரியாது. ஸோ இந்த சாங், இந்த சாங்கில் மனோகரன் சௌமியா ரெண்டு பேருமே மீட் பண்ணியிருப்பாங்க. இந்த சாங்கில் தான், அதாவது கண்ணமுச்சி என்ற சாங்கில் தான் வந்து மனோகரும் பாலாவும் மீட் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு பாலாவை பற்றின கதை ரிவீல் ஆகிற இடம் இது தான். அதே நேரத்தில் பாலாவும் மீனாட்சியும் சந்திக்கிற, முதல் முதலாக சந்திக்கிற இடமும் இந்த கண்ணாமூச்சி என்னடா சாங் தான். இந்த கண்ணாமூச்சி என்னடா சாங் வந்து எனக்கு மிக நெருக்கமான சாங். காரணம் என்னென்னா, நான் அப்போ தான் ஏவிஎம்மில் ஒரு மதிய மாலை மதிய நேரம் ஒரு 2:30 அதான் 2000 டேட் எனக்கு தெரியல, அப்போ ஒரு 2:30 ஷிஃப்ட்டுக்கு உள்ளார போகிறேன், ஃபஸ்ட் டைம் ஏவிஎம்மில் போகிறேன். அப்போ சரவணாடு வயசில் கேமரா அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறேன்.
பெண்ணின் கதைன்னு ஒரு சீரியல் ஏவிஎம் எடுக்கிறாங்க. அதில் வந்து மல்டி கேமரா செட்டப், ஃபஸ்ட்டு மல்டி கேமரா செட்டப் தான் அது, டிடியில் ரிலீஸ் இது. அதில் ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஹீரோயின் பார்த்தோன்னா, நெருக்கமாக பார்த்தோன்னா ஈரமான ரோஜா மோகினி, அவள் தான் ஃபஸ்ட்டு பார்த்து. மல்டி கேமரா செட்டப்பில் நான் கேமரா அசிஸ்டன்ட் ஹனுமந்த் ராவ்ன்ற ஒரு கேமராமேன். ஆமாம், அது என் கூட ஒர்க் பண்ணவர் இன்றைக்கி வந்து ஆனந்த், தேவ் ஆனந்த். அவர் வந்து இப்போ வந்து தந்தி டிவியில் கேமராமேனாக இருக்காப்ல. இது சொல்கிறேன், இது ஃப்ளாஷ்பேக். ஏன்னா நம்ம அடிச்சு விட்றோம், அள்ளி விட்டான் சார் மாதிரி அடிச்சு விட்றான்னு சொல்லக்கூடாதுல்ல, இதுக்கு இதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்கன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நான் போய் அப்போ இப்போ இந்த ஏவிஎம்மே இல்லை. அன்றைக்கி ஏவிஎம்முடைய ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த சாங், அந்த பீகாக்கு ஆடுறாங்களா, அந்த ஏவிஎம் மூணில் தான் பெண்ணின் கதை ஷோ இது. செகண்ட் அண்டு ஃபஸ்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த இது போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அது கோக்காட்லாம் மாற்றினாங்க, என்னென்னோ நடந்துன்னு வச்சுக்காங்களேன். இந்த கண்ணாமூச்சி என்னோட சாங் பார்க்கும்போது, இந்த பீகாக் செட் அந்த ப்ளூவில் வந்து ஆடுவாங்க ஐஸ்வர்யா, அது வந்து நைட்டு ஷூட் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஏன் நைட்டு இருக்கிறது கிளம்பி போயிட்டோம். அது அது சொல்கிறேன், அந்த சாங் அது ஞாபகத்தில் இருக்குது. அதில் இன்னொன்று, கண்டுக்காமல் போகிறா, என்னடா அந்த பொண்ணு வந்து கண்டுக்காமல் போகிறா அப்படின்னு சொல்லும்போது, தபுவும் ஐஸ்வர்யா ராயும் போவாங்க. ஐஸ்வர்யா போகும்போது டான்ஸர் வந்து அவங்கள வந்து மீட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இஃப் மை மெமரி இஸ் ரைட், ஒரு டான்ஸர் வந்து ஐஸ்வர்யா கிட்ட பேசுவாங்க. அந்த டான்ஸர் வந்து அப்போ எங்கள் வீட்டுக்கு, நான் ராஜா அதில் குமரன் காலேஜ் ராஜாங்க மத்திய வீதியில் இருந்தேன், அங்கே வந்து அந்த டான்ஸர் இருந்தாங்க நினைக்கிறேன். அவங்க பொண்ணு வந்து என் தங்கச்சிக்கிட்ட டியூஷன் படித்தாங்க. சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள், இது 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 எடுத்தாது எங்கெங்கேயோ போகுது. ரைட், ஈவன் நான் நிறைய, நான் பார்த்திபன் சினிசர் நம்ம இவர் இருக்கார் இல்லையா, ஏவிஎம்ல எஸ்பி முத்துராமன் ஆஸ்தான கேமராமேன் இருக்கார் இல்லையா, டிஎஸ்பி நாயகம் பேர், அவருடைய பார்த்திபன் சினிசர்ஸ்னு அவர் வந்து ஒரு லைட்டிங் யூனிட் வந்து வாடகை விட்டுருந்தார். அதில் வந்து கேமராவும் வாடகை விட்டுருந்தார். அதில் நான் கேமரா அசிஸ்டண்ட்டாக நான் இருந்தேன். அப்போ வந்து ராஜு மேனன், ராண்டி எல்லாருக்கிட்டையும், ராகவேந்தர்னு ஒரு கேமராமேன், எல்லாருக்கூடையுமே நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி மணிகண்டன், ரோ மிஸ்டர் ரோமியோ மணிகண்டன், எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். அப்புறம் எங்கெங்கோ சுற்றி திரும்ப வந்து நம்ம எம்எஸ் பிரபுக்கிட்ட ஒரு ரெண்டு படம் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப வேலைலாம் பண்ணி இங்கே வந்து உக்காந்துட்டு, இது இதுக்கு 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 வந்து பின் கதை இது. ஸோ இந்த சாங்கில் தான் வந்து முதன்முறையாக பாலாவும் மீனாட்சியும் மீட் பண்ணுறாங்க. இது பாலாவும் மீனாட்சியும் மீட் பண்ணுறாங்க சாங். அதாவது பாலா வந்து மணிவண்ணன் போய் கூப்பிடுவார், இது மாதிரி வீட்டில் ஃபங்க்ஷன் இல்லை வாடான்னு. கொலுவுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னு கேட்பாப்பில், இது இதான் லீடு. இல்லைடா பொண்ணுங்கள்லாம் வருவாங்கடா, சாமி சிலையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், சாமிக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? இல்லைடா பொண்ணுங்கள்லாம் வருவாங்கடா, பொண்ணுங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? ஏய் பாட்டெலாம் பாடுவாங்களா? பாட்டா? எது பாலாவுக்கு ரொம்ப பிடித்தது, மம்முட்டிக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பாட்டு. ஓகே, பாட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு பாட்டு கேட்குறதுக்காக தான், யார் பாடலாம் போகிறாங்களே யாரெல்லாம் பாடுவாங்க பார்க்கலாம் அப்படின்னு தான் ஒரு வரும்போதே சரக்கு தான். சரக்கில் பாட்டோட முடிவில் வந்து என்னென்னா, கீழே விழுவார் கால் வந்து. அப்போ தான் வந்து பாலாவுக்கு ஒரு கால் இல்லை. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கும், இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. பட் இந்த என்ன சொல்கிறது, ஊர் பக்கம் பேசுவாங்களே நொண்டிக்கு 1008 குறும்புன்னு, போராடு போகிற வழியில் அதை சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அதை அதால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கும், அப்படி சொல்லக்கூடாது. அதெல்லாம் இப்போ தான், ஆனால் அன்னைக்கு இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கேஷுவலாக வந்து ஊரில் பேசுகிறப்ப அதை பேசிட்டு போயிடுவோம். அது எவ்வளோ பெரிய வலியை உண்டு பண்ணும் அப்படின்றது நம்மளுக்கு வளர வளர தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் பாலாவுடைய கால் இல்லை அப்படின்னும் அவன் ஐஸ்வர்யா ராய் கூட சேரவே விடலாம். அதுவும் இல்லாத வயசானவர் அப்படின்னும் அந்த லவ்வை வந்து நிறைய பேர் அங்கே வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்போ படம் வந்தப்போ இன்றைக்கி அந்த படம் நீங்கள் ஆனால் அப்பயும் எனக்கு பிடிச்சிருந்து இப்பயும் பிடிச்சிருந்து, நான் சொல்கிறது 23 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த வெளியான விஷயம் அது, அதுக்காக சொல்கிறேன். ஆ ஓகே, ஸோ இப்படி ஒரு விஷயம் இதில் பாலாவுடைய கால் விழுந்துருது. அப்போ வந்து ஒரு கோபம், ஒரு இயலாமை, ஒரு அசிங்கம், எல்லார் எதிர்க்கும் கால் அசிங்கமாயிடுச்சு அப்படின்ட்டு பார்த்து, அதாவது ஷூட்டிங்க்கு வீடு பார்க்க வந்தவங்க வந்து அதில் சொல்லுவாங்க, பார்த்து இருக்கலாம்ல, பார்த்து தான்டா இருந்தேன், பார்த்து தான் இருந்தேன். ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து AK-47 ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்ட AK-47 நினச்சி பார்த்தியா, அதாவது வவுனியாவில் அவருடைய கால் வந்து கண்ணி வெடியில் போயிடுச்சு. இது வந்து சுஜாதா அவர் எழுதியிருப்பார். அதில் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி போயிடுச்சு ஃபைபர் பாடி அப்படின்லாம் சொல்லும் பொழுது ஒரு வெறுப்பில் வந்து அவர் கத்துவார். நான் வந்து படியை பற்றி சொன்னால் நீங்கள் வெடியை பற்றி பேசுகிறீங்கன்ற மாதிரிலாம் அதில் டயலாக் எழுதியிருப்பார்.
அப்போ வந்து சொல்லுவார், இந்த மாதிரி வந்து என் காலை வந்து நாட்டுக்காக இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். பேசும்போது என்னென்னா, ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் ஒருத்தவங்க வந்து பயங்கரமாக குடி குடிச்சு சவுண்ட்லாம் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு எரிச்சல் இருக்கும்ல. அப்போ ஐஸ்வர்யா ராய் உள்ளார வருவாங்க, யார் மேலே வெறுப்பு உனக்கு, எதுக்கு இவ்வளோ வெறுப்பு, உயிரோடு இருக்கீங்கள்ல. இப்போ பாலா கிட்ட மீனாட்சி கேட்குறா, அவள் துடுக்கத்தனமானவ கேட்குறா. கேட்கும்போது பாலா சொல்கிறாப்புல, நல்ல கேள்வி, யார் மேலே வெறுப்புன்னு கேட்டால் அதுக்கான பதில். இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே இந்த வரியை என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது. அப்போ பாலா வந்து மீனாட்சி கிட்ட சொல்கிறாப்புல டைலாக், உயிரோடு இருக்கல்ல, கால் போயிடுச்சு, உயிர் இருந்தானா மயிர் இருந்தானே, கால் போயிடுச்சு, நீ சொல்லிட்டு போயிடுவ. மரணத்தை விட கொடுமையானது எது தெரியுமா, மறக்கப்படுறது தான். இந்த வரி வந்து என்னால் என் வாழ்க்கையில் எப்பயுமே மறக்க முடியாது. மரணத்தை விட மோசமானது எதுனா மறக்கப்படுறது தான். பழகின விஷயமா இருக்கணும், வாட் எவர் இட் இஸ், மரணத்தை விட கொடுமையானது மறக்கப்படுறது. அது வந்து ஏன் அப்படி பாலா சொன்னார்ன்றதுக்கு, அஜித் வந்து அந்த பாலா ப்ளூம்ஸ் அந்த வேனில் கூட்டு போகிறப்ப சொல்லுவோம்ல, அப்படி இவ்வளோ வெறுப்புகள் இருக்கும். ஸோ இதை சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் நம்ம ஏதோ ஒரு பொண்ணு வந்து நம்மளை சொல்லிச்சு, நம்ம கத்திட்டோம், அதை சமாதானப்படுத்தணும் அப்படின்னும் போது, இவர் ஏன்னா பாட்டுன்றதுனால தான் இந்த ஆள் வந்தான், இல்லைன்னா வந்துருக்க மாட்டான். பாட்டுன்றதுனால தான், கொழுவில் சாமிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, பொண்ணுங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, பட் பாட்டுன்னு சொன்னியே அதுக்காக நான் வந்தேன். மணிவண்ண ரிலேஷன் கூட்டார் வந்தேன், இப்படி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பொண்ணு வந்து என்னை திட்டான், திட்டினதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இப்போ நான் சங்கீதத்தில் எப்படிப்பட்டவனு சொல்லி ஆகணும், அதே மாதிரி அந்த பொண்ணை நான் பாராட்டி ஆகணும். அவன் வேறு கோபமாக இருக்கிறான், நான் வேறு வந்து மரணத்துக்கு ஆக்ட்ரே கிட்டுறேன்ற அளவு பேசிட்டேன். இப்போ நான் அதை சொல்லணும், நாட்டை குறிஞ்சிலேருந்து நீ வந்து மாறி வந்தது ரொம்ப நல்லா இருந்தது சாங்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை கேள்வி ஞானம், அப்போ நீ கற்றுக்கிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு அட்வைஸும் ஒரு சாங்குக்கான ஒரு விமர்சனமும் சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறா, எல்லாமே கேள்விக்கு ஆனந்தம் அப்படின்னும் போது இவன் சொல்கிறான், இல்லை நீ பாட்டை கற்றுக்கினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றான். இப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் ஒரு விஷயம் சொல்கிறான், இதெல்லாம் ஓகே, இதுக்கப்புறம் குடிக்காதீங்க. ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு கான்வர்சேஷனில் திடீர்னு ஒரு பொண்ணு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு உரிமை எடுத்துக்கிட்டு நீங்கள் குடிக்காதீங்கன்னு சொல்லும்போது அது தேவ பாஷை தேவகானம் எப்படி வேணும் எடுத்துக்கலாம். குடிக்காத அப்படின்னு சொல்லும்போது அது மறுநாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஷாட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி குடி குடிச்சிட்டு வாழ்க்கையை பற்றி ஒரு ஒரு எதிர் ஒரு எந்த ஒரு பிடிப்புமே இல்லாதப்ப ஒரு பொண்ணு குடிக்காதேன்னு சொன்னால் அவ்வளோதான், அந்த பொண்ணு நல்லா பாடினான், மனசுக்குள்ளே 1000 ஆசை இருக்கலாம், எல்லாத்தையும் வெளிப்படுத்த முடியாது. ஆனால் ஒருத்தவங்க கூட ஒரு கான்வர்சேஷன்லாம் வந்துட்டா, இவ்வளோ தூரம் வந்துட்டா அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்காக நம்ம நிறைய விஷயங்களை பண்ணுவோம். மறுநாள் பார்த்தீங்கன்னா மம்முட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கு முன்னாடி வேட்டி கிட்டிலாம் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி அக்லியா, வாழ்க்கை மீது பிடிப்பே இல்லாமல் வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய எல்லாத்தையும் பழச நினச்சிக்கிட்டு தான் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கிற ஒரு மேஜர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு டைலாம் பண்ணி பக்காவாக பண்ணி அது வந்து மணி ஒன்று சொல்லப்பில்ல, ஏன்னா ஒரு நைட்டில் டமால் மாதிரி ரெண்டு மூணு நரச்ச முடிந்து அதை கூட எடுத்துட்டேன், பக்காவாக இருக்கிற மீசெல்லாம் ட்ரிம் பண்ணியிருக்க அப்படின்னு நக்கல் விடுவார். நக்கல் விடும்போது நீங்கள் நல்லா கேளுங்க, நக்கல் விடும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடுற மணிவண்ணன், உனக்கு வந்து அந்த அந்த பொண்ணு மேலே உனக்கு வந்து லவ் இருக்குல்ல, லவ் இருக்குது, அது வந்து நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ஏஜ் ஒரு ஏஜ் ஃபேக்டர், அது நம்ம சொல்ல முடியாது டக்குன்னு லவ் யூ ஐ லவ் யூ நீ சொல்லு அப்படின்னா என் மூஞ்ச பக்கத்தில் என் கையை பார்த்தா சொல்லுன்னு கையை காமிப்பார். கையை காமிக்கும் போது மம்முட்டி வந்து அப்போ கூட வந்து மனசில் இருக்கும், அதை நீங்கள் சொல்ல முடியாது. பூங்குடி கிராமமாகிய இதில் வந்து என்ன சொல்கிறது, பாலாவாகிய எனக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம் அவ்வளோதான், அதை நிறுத்துவார், கம்ப்ளீட் பண்ண மாட்டார். நல்லா கவனிங்க, அந்த இடத்துல இப்போ மனோகர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஐ லவ் யூ நான் பார்த்ததுலேருந்து உன்னை பிடிச்சி போச்சு அப்படின்னு சொன்ன அந்த ஃப்ரீனஸ் அந்த ஃப்ரீடம் பாலா கேரக்டர் கிடையாது. மணிவண்ணன் அதனால தான் திரும்ப திரும்ப கேட்பார், என் மூஞ்ச பார்த்து சொல்லு, உனக்கு அந்த பணம் பிடிக்கலன்னு சொல்லு, இல்லை சம்மந்தம் இல்லைன்னு சொல்லு, இது என் மூஞ்ச பார்த்து கூட சொல்லணும், கையை பார்த்து சொல்லு, நான்லாம் போல்டாக சொல்லுவேன் ஐ லவ் யூ சொல்லுவேன், நீ சொல்லிட்டு போடுவோம் மயிறு என்ன கேட்கணும், எனக்கு தான் தெரியும் கஷ்டம் என்னன்னுட்டு முதல்ல லவ்வியே ஏஜ் ஃபேக்டர் முதல்ல சொல்கிறதுக்கு பெரிய தடை, ரெண்டாவது கால் ஒரு கால் இல்லை, நான் எங்கே லவ்வை சொல்கிறது, அப்போ என் கையை பார்த்தாவது நீ வந்து சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுன்னு சொல்லும்போது சம் அவ்வளோதான், அதுக்கு மேலே கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். ரைட் நான் சின்ன மிஸ்டேக் என்னென்னா, நான் வந்து முதல்ல வந்து தம்புரா கொடுத்துட்டு தான் அவர் வந்து மாறினது தான் வந்து நக்கல் விடுவாப்பில் மணிவண்ணன், அதை தான் நான் முதல் சீனாக சொல்லிட்டேன். தம்புரா வந்து அதாவது நீட்டாக அதாவது உடையை பற்றியும் எதை பற்றியுமே கவலைப்படாதவன்,
பக்காவாக டீக்காக ட்ரெஸ் பண்ணி இன்ஃபிலாம் பண்ணிட்டு தம்புராட்னு கொடுப்பார். ஸோ மீன்வாயில் என்ன ஆகுது, இவர் வந்து ஃபஸ்ட்டு தம்புராட்னு வர்றார். அது மணிவண்ணன் சொன்னதை அதை அப்படியே வச்சுக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மணிவண்ணன் சொல்கிறது நக்கல் வரதுக்கு முன்னாடி நடக்கிறது, அவர் சொன்னால் சரக்கு விட்டுருன்னு சொன்னால் சரக்கு விட்டாச்சு, டீக்கா இன் பண்ணியாச்சு, கார் விடும்போது தம்பூரம் வாங்கின்னு வந்து வீட்டில் கொடுக்கதாச்சு. அப்போ தம்பூரம் வாங்கும்போது தங்கச்சி காரி சொல்கிறாங்க, ஐஸ்வர்யோட தங்கச்சி சொல்லும், இது இதெல்லாம் வந்து நீ தொடாத, அதெல்லாம் வந்து ஐஸ்வர்யா தான் தொடணும் அப்படின்னு சொல்லுவாப்பில். ஸோ குடியை விட்டுட்டிங்களா? ஏன்னா நேற்று பார்த்த ஆளுக்கும் இன்றைக்கி பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. தம்பரை வேறு பிடிச்சிக்கிறதுக்கு, என் வாக்கை நான் காப்பாற்றிட்டேன், எது என் வாக்கை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறப்ப நான் குடியை விட்டுட்டேன், தம்பரம் அணிந்திருக்கேன், பாட்டு கற்றுக்கோ, முறப்படி கற்றுக்கோ அப்படின்றது தான் அவருடைய விஷயம். இங்கே மீனாட்சி என்ன சொல்லுவேன்னா, அப்போ நான் பாட்டு கற்றுட்டு தான் ஆகணும், ஏன்னா நான் சொன்னேன் நீ கேட்ட, நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்ற ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டாக போகும். இப்போ பாலாவை பற்றின மீனாட்சியுடைய மதிப்பீடு என்ன? வாட் ஷி ஃபெல்ட் அபவுட் பாலா? சிம்பிள், அவங்க அம்மா கேட்பாங்க, ரொம்ப தைரியசாலி இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை மொட்டை மாடியிலேருந்து கேட்பாங்க. கீழே வந்து அவர் வந்து கிளம்புவார், என்னது அப்போ தங்கச்சிக்கார கூட இவர் வந்து குளிக்கும்போது காலை அவுத்து வச்சு குளிப்பார் அப்படிலாம் கேட்கும். அந்த சின்ன பொண்ணுக்கே ஒரு தான அந்த ஆர்வங்கள். இப்போ பாலாவை பற்றி மீனாட்சி சொல்கிறாங்க, இதுதான் முக்கியமான டயலாக். ஆக்சுவலி என்னென்னா, கிருக்கன் பாலா வந்து தம்புரா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாப்புல, அம்மாக்காரி சொல்கிறா அவன் தைரிய விசாலி தானே அப்படின்னு சொல்கிறா. ஆனால் பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அவன் கிருக்கன் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறா. இதுதான் வந்து மீனாட்சி பாலா மீது வைத்த மதிப்பீடு. இதுக்கப்புறம் தான் வந்து அங்கே அந்த தோட்டத்தில் வந்து ப்ளூ டெஸ்ட் ஷர்ட்டில் போகும்போது மணி வந்து நக்கல் பண்ணுவார். ஏன்னா ஒரே ஒரு நாள் நிறுத்த சொன்னால் எல்லாத்தையும் நிறுத்திட்டா பக்காவாக பண்ணிட்டா, இப்போ அந்த பொண்ணுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும்போது சம் அப்படியே நிறுத்திக்குவார். இதுதான் வந்து நடந்தது. இந்த மீன்வாயில் வந்து பாலாவை பற்றின விஷயங்கள் சினிமா டைரக்டரான மணி, அதாவது மனோகரோட வந்து அவர் பகிர்ந்துக்குவார். குடி அதிகமாகிடுச்சு, அங்கே பேசியாச்சு, மரணத்தை விட மறக்கிறது, நாட்டக்குறிஞ்சிலேருந்து வந்தது, அந்த சண்டைலாம் முடிஞ்சிச்சு. இப்போ பாலாவை கூட்டிட்டு போயிட்டு அவனுடைய வீட்டில் விட்டுட்டு மணிவண்ணன் சொல்லி மனோகர், அதாவது அஜித் வந்து மம்முட்டியை கூட்டின் போவார். இப்போ அந்த வரலாற்று விஷயத்தையும் இங்கே பதிவு பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். அதாவது அமைதிப்படை இலங்கைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது, அப்போ முதலமைச்சராக கலைஞர் இருந்தபோது அவங்க அமைதிப்படை அங்கே போய் என்னெல்லாம் அட்டுழிலாம் பண்ணிச்சுன்றதுனால போய் வரவேற்க போகலை. இதில் வந்து அதான் ரெண்டு பக்கமும் பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் எப்படி வேணால் கதை சொல்லலாம். அது சுஜாதா அதில் எழுதியிருப்பார். அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, யாருக்காக சண்டை போட்டோம் எதுக்குன்னே தெரியல, எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சென்னை வரும்போது எங்களை வரவேற்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு அது வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணுவார். அப்போ வந்து மனோகர் கேட்பார், போர் உங்களை வந்து ரொம்ப காயப்படுத்திடுச்சு இல்லை அப்படின்னு போது அதை சொல்லுவார். அதாவது அதே மாதிரி நமக்கு சண்டைன்னா வந்து நாங்கள் கார்கில் அப்படின்னு நினச்சி, இப்போ கூட வந்து சியாட்டிலில் வந்து அப்பப்போ சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க, டெய்லி சண்டை நடந்துட்டு தான் இருக்குது, உங்களுக்கு தெரியாத அதை பற்றி, ஏன்னா அது பெரிய நியூஸாக வர்றது இல்லை அப்படின்றத, பார்டரில் எப்பயுமே சண்டை நடக்குன்றது தான் வந்து அங்கே வந்து மம்முட்டி வந்து சொல்லியிருப்பார். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது காரை விட்டு இறங்கும்போது தான் வந்து மனோகர் வந்து சௌமியாவை லவ் பண்ணுறாரா இல்லையான்றத அங்கே ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. படம் பண்ணுறியா? ஆமாம் படம் பண்ண போகிறேன். யாரா நீ? சைட் அடி தானே வந்த ரெண்டு பேரில் யார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை அந்த ப்ளூ கலர் பாடுற பொண்ணா அப்படின்னு இவரே தான் கேட்பார். எனக்கு ப்ளூ கலர் தான் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து தபு தான் சொல்கிறாங்க அப்படின்னப்போ, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த சினிமாக்காரன் நம்ப முடியாது, இல்லை இல்லை நான் அப்படி கிடையாது, நான் லவ் அவனை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்குவோம், ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி. அப்போ வந்து இவர் சொல்லுவார், மம்முட்டி சொல்லுவாப்புல, அதாவது பாலா கேரக்டர் சொல்லும், சீக்கிரம் படம் பண்ணு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன மாதிரி தனியாக நின்றுடாரா அப்படின்னு அவ்வளோ. ஏன்னா தனிமையான ஒரு விஷயன்றது ரொம்ப வெறுமையான வெறுமை உச்சம். ஆக்சுவலி அதை வந்து அவர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காலையில் எழுந்து தம்புரா அட்மை கொடுத்தது போனது வந்தது இதெல்லாமே நடக்கும். ஸோ பாலாவை பற்றின மீனாட்சியுடைய மதிப்பீடு என்னென்னா கிருக்கேன். அதே நேரத்தில் பாலாவை வந்து பாலாவுக்கு வந்து ஐஸ்வர்யா ராயை பிடிச்சாலும் மீனாட்சியை பிடிச்சாலும் கூட அதை வெளிப்படுத்த முடியாது. இங்கே எப்படி வந்து நேசம் காதல்ன்றத வந்து எப்படி சௌமியா வந்து டக்குன்னு உடச்சிக்க முடியாதோ, உடச்சி சொல்ல முடியலையோ, அதே மாதிரி இங்கே பாலாவாலையும் அதை உடச்சி சொல்ல முடியல. என் வயசு நான் அவன் வயசுன்னு தான் ஃபஸ்ட் ஆரம்பிப்பார். அவர் வயசுனால வயசு அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மணிவண்ணன் சொல்லியதுக்கப்புறம் தான் அவர் வந்து சொல்லுவார் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை. சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது, சம் அப்படியே அதோடு நிறுத்திடுவார். அதே நேரத்தில் மீனாட்சிக்கு பாலா மீதான மதிப்பீடு இருக்கும் அப்படின்றது. இதுக்கப்புறம் இந்த காதல் என்ன ஆகுது, அது என்ன எதை நோக்கி அது போச்சு, எப்படி அந்த பச்சைக்கன் தேவதை அது மாறிச்சு அப்படின்றத இனி வர்ற எபிசோட்ஸில் பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய காதல்களை திகட்ட திகட்ட பேசிக்கிட்டே இருப்போம்.
அதுதான் நான் சொல்கிறது. நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பெஸ்ட்டு சீன்ஸ்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் இந்த காதல் ஏற்கனவே நம்ம காற்று வெளியிடை என்ன சொல்கிறது, வருண் சக்கரபாணிக்கும் லீலா அபிரஹாமுக்கும் இருக்கக்கூடிய கா, ஏன்னா நான் சொல்கிறது என்னென்னா கதாபாத்திரனுடைய பெயரே நான் சொல்கிறேன். ஸோ காற்று வெளியிடையில் வந்து கார்த்தி அதித்தி ராவ் அப்படின்னு சொல்கிறத விட நான் வந்து வருண் சக்கரபாணி அண்டு லீலா அபிரஹாம் தான் என்னால் சொல்ல முடியுது. அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரங்கள் வந்து நான் ஒரு ஃபஸ்ட் பார்ட் போட்டிருக்கேன், அதையும் கம்ப்ளீட் பண்ணணும், நீதானே என் பண்ணணும் சொன்ன நிற்கிற அதையும் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் இனிமேல் ரெகுலராக அதெல்லாம் வரும். தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்கள். ஸோ வேற என்ன உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சவங்க அத்தனை பேருமே கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச காதல் கதாபாத்திரங்களை நீங்களும் பின்னாடி பகிர்ந்துக்கலாம், அதை நம்ம வந்து கனெக்ட் ஆச்சுனா நம்ம அதை பற்றி பேசுவோம் இதில் என்ன இருக்குது. ஸோ வேற என்ன, பச்சைக்கல் தேவதை பற்றி இன்னும் நிறைய பேசுவோம், பச்சைக்கண் தேவதை பற்றி நிறைய பேசுவோம். ஸ்டே டியூன் வித் ஜாக்கி சினிமாஸ். வேற என்ன மீன் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது நன்றி கூட உங்கள் ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம்.